தமிழ்நாட்டில் இருப்பதை போன்ற உணர்வை ஸ்பெயின் தமிழர்கள் தருகிறார்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் பங்காளிகள் எங்களை பகையாளியாக நினைத்தால் நாங்கள் பொறுப்பல்ல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காட்டம் ஹெச் ராஜா தலைமையில் பாஜக தேர்தல் குழு தமிழக பாஜக அறிவிப்பு நாட்டில் சாலையோரம் கல்நட்டு பூஜை செய்யும் அளவுக்கு மூட நம்பிக்கை போய் உள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தனியாரிடத்தில் சிலை வைக்க அனுமதி தேவையில்லை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு எம் விமர்சித்து பேசியதாக ஆசாவை கண்டித்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு அரசியல்வாதியாக நல்ல தைரியத்துடன் வந்துள்ளார் தம்பி விஜய் புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை பாராட்டு இபிஎஸ் பக்கம் இரண்டு கோடி தொண்டர்கள் என்பது பொய் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் விமர்சனம் மிகப்பெரிய வெள்ள பாதிப்பிற்கு பிறகு கூட மத்திய அரசு எந்த நிதியுதவியும் செய்யவில்லை திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக முன்னூற்று எழுபது தொகுதிகளில் வெற்றி பெறும் பிரதமர் மோடி நம்பிக்கை சண்டிகர் மேயர் தேர்தலில் நடந்தது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கும் சம்பவம் உச்சநீதிமன்றம் கண்டனம் ஐ அதிகாரி சம்பத்குமார் மீதான அவமதிப்பு வழக்கு தோனிக்கு நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவு தொடர்ந்து இந்தியாவை வென்ற சக்தி இசைக்குழுவுக்கு சச்சின் டெண்டுல்கர் வாழ்த்து இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டி இந்தியா அபார வெற்றி வரும் ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் வானிலை மையம் தகவல் தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள நியூஸ் சேனலை கொள்ளலை